Praise the Lord. Be strong. நீ திடன் கொள். இந்த எபிசோட்ஸ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் இடைப்படுவாராக. தேவஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10:11 வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு மேய்ப்பன் உண்டு, ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல ஆயன் உண்டு, ஜீவனை கொடுத்திருக்கிறவர். பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று, அவன் வேறொன்றுக்கும் வரான். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களுடைய ஆத்மாவை கெடுக்கிறது, உங்களை கொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் அது மரணமாய் மாற்றப்படுகிறது. இவைகளெல்லாம் பிசாசனுடைய செயல்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ, அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் செய்கிற காரியம் என்ன? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நீங்கள் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். பிசாசு உங்களை களவாய் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் யோசித்த நேரத்தில், தேவன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவனிடத்திலிருந்து உங்களை சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் நேக நேரங்களிலே தேவனை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், இயேசுவை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இல்லைங்க, வேண்டாம், எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அந்த அன்பிலும் மேலான அன்பு இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து சிந்தித்து அதை யோசித்து அவருக்குள் வேர்கொண்டவர்களாக, உலகத்தில் அல்ல, பிசாசுக்கு அடுத்த காரியங்களில் அல்ல, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவரை பின்தொடர்ந்தவர்களாக, மெய்ப்பனை பின்தொடருகிறதான ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு ஆடாக உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிய நபர்கள், உங்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மன்னிக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, பரம வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுடைய கரத்தில் கொடுக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். உங்களை வேறு பிரித்தெடுத்தார், முன்குறித்தார். அவரை அவர் உங்களுக்கு உங்களை அவருக்கென்று அவர் வேறு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தெய்வம் இயேசு. அவரை பின்தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு செல்லுகிறவர்களாய் உங்களுடைய வாழ்க்கைகள் கடந்து போகட்டும். நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவை மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் பின்தொடருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்னோக்கி போயிடணும், பின்மாற்றத்துக்கு போயிடணும்னு நினைக்காதீங்க. உலகத்தை தேடி போடணும்னு நினைக்காதீங்க. உலகத்தின் மேலே பற்றுதலை வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு மெய்ப்பன் முன்பாக போவானா, அந்த ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்கு பின்பாக செல்ல வேண்டும். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். மந்தைகளாகிய நாம் அவருக்கு பின்பாக கடந்து செல்வோம். அவர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள், உடைய வாழ்க்கை நிறைவாய் நடத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், கிருபையாய் வழி நடத்துவீராக. தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். மகிமையானவைகளை செய்யும் நல்லமை பின் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறானே, அவைகளிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை. ஜீவனை கொடுத்து இயேசுவை பற்றி கொள்ள, இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காய் ஜீவிக்க, இயேசுவை பின்தொடர அவர்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.